பெங்களூரு பெருநகர வளர்ச்சி குழும திட்ட குடியிருப்பு ஒப்பந்தம் வழங்க 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவரது மகன் விஜயேந்திரா மீது ஊழல் வழக்கு பதிவு செய்தது லோக் ஆயுக்தா போலீஸ். தமிழ்நாட்டில் 1044 பேருக்கு புளூ காய்ச்சல் பாதிப்பு. காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டிய அவசியம் இல்லை என மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழ்நாட்டில் புளூ காய்ச்சலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. சென்னை நெற்குன்றத்தில் சினிமா நடிகை தற்கொலை. காதல் தோல்வியால் விபரீத முடிவு. புரட்டாசி மாதம் பிறந்ததை அடுத்து பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பக்தர்கள் காத்திருந்து தரிசனம். புரட்டாசி மாதம் பிறந்ததை அடுத்து வெறிச்சோடியது காசிமேடு மீன் சந்தை. மீன்களின் விலை குறையவில்லை. ஓசூரில் பிட்காயின் மோசடி. ஏகே டிரேடர்ஸ் நிறுவனத்திற்கு சீல் வைத்தது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் சாலை மறியல். 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் விமான பயணிகளை கையாளும் திறனை அதிகரிக்க 300 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டம். இந்திய விமான நிலைய ஆணையம் நடவடிக்கை. பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் பாஜகவில் நாளை இணைகிறார். தனி கட்சி தொடங்கிய நிலையில் பாஜகவில் ஐக்கியம். காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியை தலைவராக வேண்டும். ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம். நடிகைகளுக்கு 20 கோடி ரூபாய்க்கு மேல் சுகேஷ் சந்திரசேகர் செலவு செய்தது கண்டுபிடிப்பு. ஸ்ரீதேவியின் மகளுக்கும் தூதுவிட்டது அம்பலம். எடியூரப்பா மீதான லஞ்ச வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரும் குற்றவாளியாக சேர்ப்பு. 666 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை 12 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து பெற்றதாக பரபரப்பு. குற்றச்சாட்டு. ஆந்திரா தெலுங்கானாவில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை. தீவிரவாதிகளுடன் தொடர்பு குறித்த சந்தேகத்தின் பேரில் நடவடிக்கை. திரிபுராவில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து பாதுகாப்பு படையினர் பூஜை. விஸ்வகர்மா பூஜையை ஒட்டி வழிபாடு. யுத்தம் தந்த வழிகளோடு தொடரும் ஈழத்தமிழர் வாழ்க்கை. வறுமையின் பிடியில் வாழ்வாதாரம் தேடி தவிக்கும் பரிதாபம். சென்னை மகளிர் ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பட்டத்தை வெல்லப்போவது யார்? செக் குடியரசின் லிண்டா, அர்ஜென்டினாவின் நதியா இன்று இறுதிப் போட்டியில் பல பரீட்சை. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தின் ஹோம் கவுண்டி மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.